மேட்லங்ஸ் டிஃபார்மிட்டி. இந்த கண்டிஷன் பேர் மேட்லங்ஸ் டிஃபார்மிட்டி. இதில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியில் இருக்க எலும்பு, இதை வந்து நம்ம ரேடியேஷன் சொல்லி சொல்லுவோம். இந்த எலும்பு வந்து வளைஞ்சிருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். இந்த எலும்பு வந்து வளர்கிறதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதில் வந்து கை இப்படி அசைக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அந்த மூமெண்ட் இந்த இடத்துல தான் வருது. அதனால் அவங்க எதுவும் தூக்குறதுக்கோ இல்லை அன்றாட வாழ்க்கையில் கை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் இந்த மூமெண்ட், அதாவது டாஸ்டி ஃப்ளெக்ஷன், இது வந்து கம்மியாக இருக்கும். இந்த மூமெண்ட் பாமா ஃப்ளெக்ஷன், இது வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இது வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க, ஒரு 18 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து தானாகவே ஓரளவுக்கு கரெக்ட் ஆகிடும். இல்லை அப்படியும் மீறி வலி இருக்குது அப்படின்னா இது சர்ஜரி இல்லாமல் சரி பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னா, இதுக்கு இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்ளம், சர்ஜரி இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்ன சர்ஜரி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பிரச்சனை அப்படின்னா, இந்த வளர்ந்த எலும்பை நுனிப்பகுதி மட்டும் அகட்டிடுவாங்க, ஓரளவுக்கு மூமெண்ட்ஸ் வந்துடும். இது ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னா இந்த ரேடியேஷன் போனை கம்ப்ளீட்டாக வந்து இந்த வளைஞ்ச பகுதியை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆக்கணும், அதாவது ரீஅலைன்மெண்ட் சர்ஜரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி லைஃப் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உடனடியாக ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்க்குறது நல்லது. தேங்க்யூ.